Hi friends, happy to see you in this video. In the vlog, you can see a Pondy to Karaikal. You can see Karaikal next to Velankanni. You can see two places fixed. That is a map that you can share in the video. That is Karaikal 140 km. Karaikal is 50 km. Total is 175 km. One day trip is planned, but we have a coil in large guest house. We have a guest house in the night. We have a plan in the night. We have a plan in the night. Sir, okay, friends, now we have a Pondy in the Karaikal 140 km. The road is very small. The road is very small. It's a decent road, but the road is very small. There is a little problem. Decent road. Next, the car is modified and ready. But first, it is still a lot of motion. If you have a small trip, you can go to the port. If you have a video, share it. First, you can see the port. If you have a Pichavaram, you can see the Karaikal road left. If you have a Pichavaram, you can see the park. போற வழி ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த நிறைய போட் அந்த மாதிரி நிறைய இருந்தது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த பார்க்ல பாத்தீங்கன்னா எங்க அலோ பண்ணல. எதுக்காகனா அந்த கொரோனா இஷ்யூவால இன்னமும் வந்து இது பண்ணவே ஓபன் பண்ணாத வச்சிருக்காங்க. அது பக்கத்துல பாத்தீங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் னு சொல்லிட்டு ஒன்னு இருக்குல்ல அந்த போட்ல கூட்டி போவாங்கல அந்த மாதிரி ஒரு பெரிய லொகேஷன் ஒன்னு இருந்தது. அதுல மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் னு பாத்தீங்கன்னா போட் வந்து விடுறது இல்ல. பிரைவேட்டா பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போற மாதிரி ஒரு அலர்ட் பண்ணிருக்காங்க. இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்குல அது மட்டும் தனியாவே ஒரு வீடியோ பண்றேன். ஏன்னா அது உள்ள நிறையவே இருக்கா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் டெம்பிள். இந்த டெம்பிளை பற்றினா சொல்லணும்னா எப்படின்னா அந்த மழை வந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த நிறைய பேர் ஸ்டேட்டஸ் போட்டு பெரிய விஷயம் இதுவாக பாப்புலர் பண்ணிங்கல்ல அந்த கோயில் தான் இது. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்கிற சிலை தான் வந்து அந்த மழை வர மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அது எப்படின்னா அந்த ஒரு சைடில் மட்டும்தான் மழை வந்துருக்கு போல் அந்த நைட்டு வெளிச்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல மட்டும் மழை வர மாதிரி ஒரு இது காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி என்னன்னு தெரியல பட் மேலே அந்த கிளிப்பு ஷேர் பண்ணியிருக்கேன். இது உண்மையாக பொய்யான்னு கேட்டிங்கன்னா அது நம்மளால் சொல்ல முடியாது. அவங்க தெரிஞ்சதுன்னா கீழே ரிப்ளை பண்ணுங்கள், கீழே கமெண்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர கோயில் இருக்கும்ல, சனீஸ்வர் கோயில் எதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் சொன்னல அது பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. அங்கே ஒரு நைட்டு ஆல்ட்டு போட்டுட்டு அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு போனோம், அந்த டெம்பிள் அந்த சனீஸ்வரர் டெம்பிளுக்கே போனோம். இது பார்த்திங்கன்னா திருநள்ளாரில் இருக்குது. இந்த சனிலாம் போகணும்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு நிறைய பேர் போவாங்க. இந்த கோயிலுக்கு போனோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனாவால் உள்ளே விடலை. பட் ஆனால் எங்களை எப்படி விட்டாங்கன்னா ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க அங்கே இருந்ததால் வெளியே விட்டாங்க. அந்த ஊர் பீப்புள் மட்டும்தான் உள்ளே விட்றாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படியே உள்ளே போயாச்சு. உள்ளே போய்ட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு சும்மா கோயிலெலாம் அந்தளவுக்கு ஒரு இது பண்ண மாட்டோம். மோஸ்ட்டாக சும்மா போய் பார்க்கணும், அந்த ஊர் போயாச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த வேளாங்கண்ணி பீச் தான் நல்லா ஃபேமஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இப்போ அந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது மேலே ஏறி தான் பார்த்தா வேறு லெவலில் வியூ இருக்கும். அந்த வியூ தான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறது. இந்த வியூ பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் மேலே ஏறி மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் சூப்பராகவே கிடைக்கும். இந்த வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு. இப்போ செம்ம கூட்டமாக இருக்குது இந்த டைமில். பட் ஆனால் இது கொரோனா வேலை இல்லை, இந்த கொரோனா டைம் நல்லா செம்ம கூட்டமாக இருக்குது. நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறாங்க வேறு லெவலாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சு உள்ளே போய் பார்த்தோம். சர்ச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் தான் இருந்திருப்பாங்க வச்சுங்களேன். அந்த ரொம்ப எப்பயுமே வேளாங்கண்ணி சர்ச்சு கூட்டமாகவே இருக்கும். பட் ஆனால் இந்த டைம் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. பட் ஆனால் பீச்சில் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம். அவ்வளோதான், இதுக்கப்புறம் வேறு எதுவுமே பார்க்குற மாதிரி எந்த இடமே கிடையாது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீடு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கிளம்புற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours டூ டு 3 hours பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகலான்ட்டு ஒரு ஐடியா. 170 kilometers. பட் ஆனால் போக முடியல. ஒரு த்ரீ ஹவர் மேலே ஆச்சு. அதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்காக தான் இருந்துன்னு வச்சிங்களா. கொஞ்சம் ஆசிரியர் தான் பண்ணிட்டு வந்தோம். பட் ஏன்னா அந்த வீடியோலாம் எதுவும் ஷேர் பண்ணல. ஸ்லோவாக போகிற வீடியோ மட்டும் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதை பார்த்துட்டு நீங்களாம் எதுவும் பண்ணல. அதில் அந்தனால ஒரு ரீசனால் தான். அதுக்கப்புறம் வழியில் போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு டாக் மோஸ்ட்டாக நிறையா பிடிக்கும். அதனால் நம்ம வளர்க்குறது பார்த்திங்கன்னா அதுவும் கன்றி தான் சரிங்களா. கன்றி வீடு தான் வளர்க்குறேன். அது ஃப்ரெண்டில் போகும்போது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒருத்தர் பக்கத்தில் எடுத்துகிட்டு போனார். அப்போ போய் பார்த்தோம், அதுவும் சூப்பராக இருந்தது டாகு. அதை பற்றி கேட்டால் அவர் பார்த்திங்கன்னா நிறைய ஷேர் பண்ணார் அதை பற்றி. நம்ம வீடியோ அந்த டாக் தான் இருக்குது. அதனால் அதையும் பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு அப்டேட்னு ஒன்று பண்ண போகிறோம். அது என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா அந்த ஈகேன்னு சொல்லிட்டு கேமரா தான் எடுக்க போகிறேன். சார் ஈகேனில் எஸ்ஜே கேம்னு சொல்லிட்டு எடுக்க போகிறேன். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ கரெக்டாக ஷோ ஆகும்னு சொல்லிட்டு தான் அதை எடுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹவ் கிரேட்ஃபுல்.